ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விசித்திரமான இடம் ஜோன் ஆஃப் சைலன்ஸ். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜோன் ஆஃப் சைலன்ஸுங்கிற பிளேஸ் வந்து மெக்சிகோ நாட்டில் இருக்குது. இந்த ஜோன் ஆஃப் சைலன்ஸில் எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைஸும் ஒர்க் ஆகாதுங்க, எந்த வித சிக்னல்ஸும் கிடைக்காது. அது ரேடியோவாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும், ஈவன் சேட்டலைட் சிக்னல்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்காது. வாட்ச் எல்லாம் நின்று போயிடும். ப்ளஸ் காம்பஸை காட்டினிங்கன்னா கூட கரெக்டான மேக்னெட்டிக் நார்த்தை அது காட்டாது. இந்த இடத்துல யுரேனியமும் மேக்னெட்டேட்டும் நிறையவே இருக்குங்க. இருக்கிறதுனால என்னவோ இங்கே உள்ள செடிகளும் மிருகங்களும் ரொம்ப விசித்திரமாகவே இருக்கும். மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 1930 பிரான்சிஸ்கோங்கிற மெக்சிகன் பைலட் வந்து முதல் தடவை அந்த ஜோன் மேலே ஃப்ளைட் ஓட்டின போது தான் அவருக்கு எந்த விதமான சிக்னல்ஸும் கிடைக்கல. அப்போ தான் அது வந்து ஒரு ஜோன் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 1970 க்ரீன் ரிவர் லான்ச் காம்ப்ளெக்ஸ், அது வந்து நியூ மெக்சிகோவில் இருக்குது, அதுலேருந்து ஒரு மிசைலில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மிசைல் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இந்த ஜோன் ஆஃப் சைலன்ஸில் வந்து விழுந்துருச்சு. அப்போ இந்த மிசைலை கண்டுபிடிக்க வந்தவங்களுக்கு எந்த விதமான சிக்னல்ஸும் இந்த ஏரியாவில் கிடைக்கல. அப்போ தான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, இங்கே எந்த விதமான சிக்னல்ஸும் கிடைக்காது, இது ரொம்ப ரொம்ப விசித்திரமான இடம்ட்டு. நிறைய எரிக்கற்களும் இந்த இடத்த நோக்கி வந்ததாகவும் சொல்கிறாங்க. 1938, 1954, 1969 இங்கெல்லாம் வந்து இந்த இயர்லலாம் வந்து நிறைய எரிக்கற்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க. எரிக்கற்கள் இந்த இடத்திற்கு நிறைய வந்ததுனால தான் இங்கே வந்து சிக்னல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. வந்த யாருக்குமே ரேடியோ, டெலிவிஷன், செல்ஃபோன், சேட்டலைட் எந்த விதமான சிக்னல்ஸுமே இந்த இடத்துல கிடைக்கல. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சயின்டிஸ்ட் அந்த இடத்த பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த இடம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கடலுக்கு அடியில் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஃபாசில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எவிடன்ஸாக கிடச்சிருக்கு. இந்த பகுதியில் வாழ்கிறவங்க நிறைய விசித்திர வெளிச்சங்கள் இரவில் வருவதாக சொல்கிறாங்க. அதேமாரி பறக்கும் தட்டுகளும் இந்த இடத்த நோக்கி வருவதாக சொல்கிறாங்க. வேற்று கிரகவாசிகள் இங்கே வருவதாக அவங்க நிச்சயமாக நம்புகிறாங்க. அங்கே வாழ்கிற ஃபேமிலி ஒருத்தவங்கிட்ட கேட்ட போது அங்கே எப்பயாவது 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் வருவாங்களாம். அவங்க வந்து பர்ஃபெக்டாக ஸ்பானிஷ், அதாவது அந்த நாட்டில் பேசப்படும் மொழியை பேசுவாங்கன்னு. வந்தவங்க வெறும் தண்ணி மட்டும் எப்போவுமே கேட்பாங்க, சாப்பாடோ மற்ற விஷயங்கள் எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு எப்பயாவது அவங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டபோது நாங்கள் மேலேருந்து வரோன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பற்றி ரிசர்ச் செய்கிறவங்க அங்கே தங்கி ரிசர்ச் செஞ்சுட்டு இருந்தபோது அந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு நாள் காணாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு மர்ம நபர் வந்து இவங்களுக்கு சரியான வழியை காட்டிட்டு உடனே மறந்துட்டதாக அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை டிவி நியூஸ் எடுக்கிறவங்க அந்த ஜோன் வழியாக போயிட்டு இருந்தபோது மலை சகதியில் மாட்டி அவங்க வண்டி நின்றுடுச்சு. அப்போ 2 மர்ம நபர்கள் வந்து அந்த சகதியிலேருந்து அவங்க காரை மீட்டு எடுத்து கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வாழும் மக்கள் குழந்தை இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வந்தால் உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த அந்த ஜோன் ஆஃப் சைலன்ஸ் பர்முடா ட்ரையாங்கிளுக்கும் கிரேட் பிரமிடுக்கும் பேரல்லாவே இருக்குது. அதனால் என்னவோ அங்கே நடக்கும் எல்லா மர்மங்களும் இந்த இடத்துலையும் நடக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த வித கான்க்ரீட் எவிடன்ஸ் எதுவுமே இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு கிடைக்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.